ஹலோ பிரிவான் வெல்கம் டு டீன் பேசி ஜங்ஷன் இன்னைக்கு யூனிட் நைன்ல வந்து ஒரு முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இட்ஸ் அமல்கமேஷன் ஆஃப் சோ மெனி டாபிக்ஸ் நம்ம பிரியாரா வந்து டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸோட சில சில முக்கியமான பாயிண்ட்ஸோட தான் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அதாவது நிறைய இந்த மறுமலர்ச்சி எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம எப்படி பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னா இந்த சமூக மறுமலர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா புரட்சி போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதோட இம்பாக்ட்னால என்னென்ன மாதிரி அந்த எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்டைன் ஆச்சு அப்படின்னு அது என்னென்ன ரிஃபார்ம்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ரிஃபார்ம் எந்த பேசிஸ்ல வந்து அந்த இம்பாக்ட் ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ் ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் சோஷியோ பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி எந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு ஸோ தமிழ்நாடு இந்த வகையில் எப்படி பயன்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ பார்க்கலாம் ஓகே சென்சுரி அண்ட் டுவெண்டி செஞ்சுரி ரெண்டு செஞ்சுரிய வந்து எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் நம்ம டாபிக் கொடுத்துருக்காங்க செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த இயர் எதுல இருந்து எது வரைக்கும் வருதுன்னா எயிட்டீன் ஒன் அதுல இருந்து நைன்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் அதே மாதிரி டுவெண்டிய செஞ்சுரி எதுல இருந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா நைன்டீன் நாட் ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் அப் டூ இது வரைக்கும் வந்து டுவெண்டிய சென்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த இரநூறு வருஷங்கள்ல தான் வந்து எந்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அந்த ரிவால்ட்டுக்கு முன்னாடியே கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் எயிட்டீன் பிப்டி செவன் ரிவால்ட் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் எயிட்டீன் நாட் ஒன் ரிவால்ட் ஒன்று நடந்தது எயிட்டீன் நாட் சிக்ஸ் ஒன்று நடந்தது என்ன பார்த்தோம்னா வந்து சவுத் சவுத் இந்தியன் இந்தியன் ரெபலியன் மருது பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி சில விஷயங்களை நம்ம தமிழ்நாடுக்காக பெற்றுக் கொடுத்தாங்க அதோட டீடைல் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சோ இது ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பிட்ஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இன்னுமே டீடைல்டா வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் ப்ளீஸ் செக் திட் அவுட்

இந்த நேஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுல நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ரிஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எயிட்டீன் எயிட்டி நைன்லேயே சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணிருந்துருக்காருன்னா அவரோட விடோ டாக்டர் டாட்டருக்கு ரீமேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு ஸோ மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஏன்னா சத்தி அப்படின்ற விஷயமெல்லாம் இருந்த காலமாக தான் அது இருந்தது ஸோ இது வந்து ஒரு மேஜரான விஷயமா பார்க்கப்படுது அடுத்து அவர் வந்து இங்கிலீஷ்ல ஹிந்துவும் தமிழில் வந்து விதேஷ மித்ரன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் சோ ஒரு ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர் மூலமா மக்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கு அந்த பேப்பர் ரொம்ப கீரோலாக ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கு எயிட்டீன் நைன்டி டூவில் பார்த்தோன்னா என்ன இன்சிடென்ட்டுன்னா ஸோ மாஸ் மொபைலைசேஷன் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற மக்களை திரட்டி அங்க இருக்கிற அவங்க போராட்டங்கள் பண்ணி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்கு எயிட்டீன் நைன்டி டூவில் ஸோ இதை வந்து என்ன யார் இது பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ப்ரோ ப்ரொவிஷனல் ப்ராசியல் கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து இது நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா மக்களை அதிக அளவுல திரட்டி போராட்டம் பண்றது ஸோ காந்தியோட பிரின்சிபல் மாதிரி ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததை மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் நடந்தது அதோட இம்பாக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் ஸோ நம்ம உற்பத்தியை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக போராட்டங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லோக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படின்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ செல்ஃப் ரிலையண்டா நம்மளால் இருக்க முடியும் இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த ஸ்வதேசி அப்படின்ற விஷயத்த அதிக அளவுல அப்போ ஆரம்பிச்சாங்க நைன்டீன் நாட் சிக்ஸில் வந்து வாவூசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூத்துக்குடியில் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை லான்ச் பண்ணுறாரு சோ நான் கடல் வழியாக வந்து அப்போ பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ பிரிட்டிஷோட நிறைய ஸ்டீம் நேவிகேஷன் இருந்தது அதெல்லாம் உடைச்சி இவர் வந்து இந்தியன் சார்பா வஉசி வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற பேர் அதுக்கு அவருக்கு கிடைச்ச ரீசனே அதுதான் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்ற ரெண்டு கப்பலை வந்து உள்ள விடுறாங்க சோ எங்க லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில வந்து இந்த விஷயம் நடக்குது வவுசி அது மட்டும் இல்லாம நைன்டீன் நாட் எயிட்ல குரல் மில் ஸ்ட்ரைக்லையும் லீட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாரு சோ மக்கள் வந்து கொரோனல் ஸ்ட்ரைக் எதுக்காக நடந்ததுன்னு பார்த்தோம்னா அஹ் ஹைக் பைக் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வேஜஸோட ஹைக் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நடந்தது சோ இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆப்வியஸா ஸ்வதேஷின்ற விஷயமே வந்து பிரிட்டிஷோட அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் அது எல்லாத்தையும் பாய்காட் பண்ணிட்டு இந்தியன்ஸ் வந்து செல்ஃபாக செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்தது ஸ்வராஜ்யம் அண்ட் ஸ்வதேசி அப்படின்ற ரெண்டு விஷயமே ஹைலைட் பண்ணதோட ரீசன் அதுதான் ஸோ நைன்டீன் அண்ட் டுவெண்டி சென்சுரியில இண்டஸ்ட்ரியல் பிரிட்டிஷோட ஆதிக்கம் கொலோனியல் அப்போ இருந்திருந்திருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிட்டிஷ் தான் வந்து சொல்லி போட்டிருந்திருக்காங்க எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற விஷயமா ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னா பிரிட்டிஷ் அவங்க தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் இருக்கணும் அவங்க வந்து இந்த கண்ட்ரி டெவலப் ஆகணும்ன்ற மோட்டோ எதுவும் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் பியூர்லி அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அட் த எண்ட் ஆஃப் நைன்டீன்த் சென்ச்சுரியில் தேர்ட்டி சிக்ஸ் ஜூட் மில்ஸ் இருந்திருக்கு ஒன் நைன்டி ஃபோர் காட்டன் மில்ஸ் இருந்திருக்கு நிறைய வந்து டையிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து இருந்தது எஸ்டேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதில் பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பேரலாம் போய்கிட்டே தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் ஸோ கோல் இருக்கு இல்லையா நிலக்கரி அதோட உற்பத்தியும் வந்து அரௌண்ட் சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து கிடைச்சிருந்திருக்கு அதிகமாகவே கிடைச்சிருந்திருக்கு இது வந்து 19th செஞ்சுரியோட ஒரு டேட்டா டுவெண்ட்டிய சென்ச்சுரியில வந்து இந்த கோல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயம் டபுளாக இருந்திருக்கு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க ரயில்வேஸை வந்து டிரான்ஸ்போர்டேஷனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஸோ நிறைய ரயில்வேஸை வந்து ட்ராக் போடுறது அவங்க அவங்க ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கோ அத ப்ராசஸையும் பேரலாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் அதோட சைட் பை சைட் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷோட ஆட்சியில் தான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அவங்க அது மட்டும் நிறைய சொன்னோம் காட்டன் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து எஸ்டேட்ஸ்ல கம்பல்சரியாக நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட்லாம் எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் எவ்வளவு தூரம் அப்டைன் ஆச்சு அப்படின்றது தாண்டி இவங்க வந்து ஒரு ஒரு ரீசனாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த இதில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பேக் டு த ஃபார்ம் நம்ம வந்து இப்போ ரிஃபார்ம்ஸை வந்து பார்க்குறோம் ஸோ சில சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு அதனால இம்பாக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதிக அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நான் பிராமின் மூமெண்ட்ஸ் ஸோ பிராமின்ஸ் வந்து டாமினேட்டடாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மேஜரான அவங்களோட கொள்கையாக இருந்தது ஸோ அந்த நான் பிராமின் மூமெண்ட்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ரெப்ரஸன்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ இவங்களோட அந்த விஷயம் எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா பிராமின்ஸோட டாமினேஷன் அங்கே இருக்கக்கூடாது அவங்க வந்து எங்கே எம்ப்ளாய்மெண்டாக இருந்தாலும் சரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி அவங்களுக்கான அந்த லைக் ரிசர்வேஷன் ஒரு கிளாஸ்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கே பிராமின்ஸ் இருக்காங்க நான் பிராமின்ஸுக்கு அந்த அளவுக்கான எஜுகேஷன் கிடைக்கல அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே போனாலும் நிறைய அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்து தான் இவங்க எஜுகேட் பண்ணி இருந்துருக்காங்க ஸோ திராவிடியன் அப்படின்னு தமிழில் ஒரு நியூஸ் பேப்பரும் ஆந்திர பிரகசிகா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலையும் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க நிறைய பப்ளிஷ் பண்ணியிருந்துருக்காங்க ஜேர்னல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிருந்துருக்கு அது மூலமாக அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க ஸோ மக்கள் வந்து நிறைய அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பீரியடில் கொண்டு வந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணதுனால கிடைச்ச ஒரு பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸில் ரோட் ஃபெசிலிட்டி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லம் கிளியரன்ஸ் அண்ட் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் ஸோ ஸ்லம் எல்லாம் வந்து வெறும் இந்த ஸ்லம் ஏரியாஸ் மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு தனியான வீடு இருக்கணும் ஸோ அவங்களுக்கும் தேவையான எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மெட்ராஸ் கார்பரேஷன்ல இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருந்திருக்காங்க ஸோ வேஸ்ட் லேண்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே வந்து அந்த ரஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸுக்கு வந்து இலவசமாக நிறையா விஷயம் கொடுத்துருந்துருக்காங்க முக்கியமாக இவங்களோட பீரியடில் வந்து தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க எஜுகேஷன் ஓரியண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் எஜுகேஷன் எக்கனாமிக் ஓரியன்டாக வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஒரு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த பிராமன்ஸ் இவங்க ஆல்ரெடி எஜுகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆப்வியஸாக ஒரு ஒரு இன்டிவிஜுவலும் எக்கனாமிக்கலி ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா நிறைய விஷயம் ஹெல்த்